ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் மூலமாக எப்படி வந்து 65,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு வந்து முன்னாடியே ப்ரியர் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, aapiarm.com. ஸோ ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங்கை வந்து நம்ம ஏஐ மூலமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சாட் ஜிபிடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ, ஸோ அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தேவைப்படுற கண்டென்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு சேட்டிங் பண்ணுற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ண தான் செய்யும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெஷின் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து ஒரு ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட்டாக நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த aapiarm மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன், இதில் வந்து க்ரோம்க்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ மற்ற ப்ரௌசர்ஸ்க்குமே வந்து இது அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ப்ரௌசர்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கும் அவைலபிள் ஆன் க்ரோம்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ண, நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கேன். ஸோ க்ரோமில் போயிட்டு நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சாட் ஜிபிடி வச்சு இதை வந்து ஈஸியாக வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹியூமன் ரிட்டன் ஆர்டிக்கல் வித்தவுட் பிளாகரிசம் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் மேக்கர் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாட் ஜிபிடியை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டிகல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை எங்கே போய் நம்ம சேல் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து peopleperra.com. ஸோ இந்த peopleperra.com அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். இதில் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இதில் வந்து ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் ரைட்டிங் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ரெசியூம்ஸ் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், க்ரியேட்டிவ் ரைட்டிங், ஹோஸ்ட் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட்டிங்னு வர எல்லாமே வந்து இந்த சாட் ஜிபிடி மூலமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ எனி திங் நீங்கள் க்ரியேட்டிவ் ரைட்டிங், ஹோஸ்ட் ரைட்டிங் அப்படின்னா நம்ம தான் எழுதணும்னு தெரியாமல் ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி எழுதி கொடுக்குறது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ப்ராம்ப்டாக வந்து சாட் ஜிபிடியிட கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் மேக்கிங் பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் மாதிரி அதில் வந்து உங்களால் வாங்க முடியும். நார்மலாக நம்ம சேட் பண்ணுற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜ், மெஷினில் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட் டிசையர். டேலண்ட் டிசைர்லேயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஜாப்ஸ், ஆர்டிகல் ரைட்டிங் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஜஸ்ட் நீங்கள் என்ன ஜாப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் எங்கேருந்து வேணாலும் உங்களால் பண்ண முடியும். அடுத்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்வொர்க். அப்வொர்க் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் அப்படிங்கிறனால இதில் உங்களுக்கு வந்து நிறையவே வந்து ரிட்டன் ரைட்டிங் ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, எடிட்டர்ஸ், ஹோஸ்ட் ரைட்டர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ், ப்ரூஃப் ரீடர்ஸ், க்ரியேட்டிவ் ரைட்டர், கிராண்ட் ரைட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா ஒரு டைட்டில் கொடுத்தா அதை வந்து எழுதுறது, காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக எழுதுறது, க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வந்து கண்டென்ட் எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஹோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பிளாக் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம எழுதி கொடுப்போம், பட் அவங்களுடைய பிளாகில் போஸ்ட் பண்ணும்போது நம்ம நேம் நம்ம தான் எழுதணும்னு சொல்லிட்டு எந்தவித க்ரெடிட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதான் வந்து ஹோஸ்ட் ரைட்டிங், ஜஸ்ட் மணிக்காக மட்டும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஈஸியாக அந்த ஜாப்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை. தேங்க்யூ.